ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வாய்க்கால் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் கரீம். ஈரோடு மாவட்ட கபடி அணியில் பங்கு பெற்று பல்வேறு பரிசுகளை பெற்றுள்ளார். ஒருமுறை இவர் கோபி அடுத்த மொடச்சூர் கிராமத்தில் கபடி விளையாட சென்றுள்ளார். அப்போது நாகர்பாளையத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருடன் அப்துல் கரீமுக்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் இவர்கள் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்துல் கரீமுடன் சமூக வலைதளங்கள் வழியே தொடர்பு ஏற்படுத்தி கொண்ட சில இளைஞர்கள் அவர் காதலித்து வரும் பெண்ணை ஏற்கனவே தாங்கள் காதலித்து வந்ததாகவும் பல்வேறு இடங்களுக்கு சுற்றித் திரிந்ததாகவும் கூறி சில புகைப்படங்களை அனுப்பியுள்ளனர். 3 days இருக்கும் இன்னிலேருந்து எடுத்துங்க. 3 days முன்னாடி அந்த ஃபாஸ்ட் லைஃபோட லவ்வர் வந்து எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ரெக்வஸ்ட் கொடுத்து எல்லாமே வந்தான். வந்துட்டு அவன் காமிச்ச வீடியோவை வச்சு நான் பேசினேன். அப்புறம் அவன் ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சான். இந்த மாதிரி மச்சா அது உண்மைதான், ஊட்டியில் போய் எடுத்தான், அதான் ஃபஸ்ட் லவ்வர் தான், நான் செகண்ட் லவ்வர் எல்லாத்தையும் காமிச்சானுங்க. இதை நான் வீட்டில் போய் காமிச்சு இவங்களை பேசினேன். இவன் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ பிரச்சனை பண்ணி இந்த பரமங்கிற ரவுடி. காதலித்த பெண் வேறு பலருடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அப்துல் கரீம் இது குறித்து அந்த பெண்ணிடமும் அவரது தாயிடமும் நேரில் சென்று முறையிட்டுள்ளார். இதன் பிறகு காதலித்த பெண்ணுடன் பழகுவதை அப்துல் கரீம் நிறுத்தி கொண்டுள்ளார். இதனால் ஆத்திரமுற்ற இளம்பெண் கோபியைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர் ஒருவரை தொடர்பு கொண்டு அப்துல் கரீமை திருமணம் செய்து வைக்குமாறு கூறியதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் அந்த அரசியல் பிரமுகரும் கரீமை தொடர்பு கொண்டு காதலித்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ளுமாறு நெருக்கடி கொடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் 5 லட்சம் ரூபாய் பணமும் அப்துல் கரீமின் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தம் புதிய யமஹா இருசக்கர வாகனத்தையும் ஒப்படைத்து விடும்படி அந்த அரசியல் பிரமுகர் மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் பயந்து போன அப்துல் கரீம் புதன்கிழமை இரவு சத்தியமங்கலம் அடுத்த ஆசனூர் மலைப்பகுதியில் உள்ள அவரது அண்ணன் வீட்டுக்கு சென்று அங்கு விஷமருந்தி தற்கொலைக்க முயன்றுள்ளார். புதன்கிழமையன்று இரவு 11:30 விஷமருந்திய அப்துல் கரீம் ஆபத்தான நிலையில் அன்றிரவே கோவை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வியாழக்கிழமையன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டார். தற்போது அப்துல் கரீமின் மரணத்துக்கு காரணமான அந்த பெண் அரசியல் பிரமுகர் உள்ளிட்ட நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உடலை வாங்க மறுத்துவிட்ட உறவினர்கள் கோவை அரசு மருத்துவமனையிலேயே முகாமிட்டுள்ளனர். இதுகுறித்து யார் பெயரையும் குறிப்பிடாமல் தற்கொலை என வழக்கு பதிவு செய்துள்ள ஈரோடு மாவட்டம் ஆசனூர் காவல்துறையினர் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். உரிய முறையில் விசாரணை நடத்தி கரீம் மரணத்திற்கு காரணமானவர்களை போலீசார் கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது.